ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், வெல்கம் டு கிரேசி கேமிங் சேனல். ஸோ கைஸ், ஒரு அஃபிஷியலேருந்து ஒரு வீடியோ விட்டுருக்காங்க. ஸோ அதுலேருந்து சில விஷயங்களை எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ சில விஷயங்கள் நம்ம வந்து லைவில் கொஞ்சம் சொல்லியிருப்போம். ஸோ பார்க்காதவங்க ஒன் மேன் ஆர்மி சேனலில் நம்ம லைவில் இந்த அப்டேட்டை போட்டிருப்போம். அப்டேட்டுன்னு இல்லை, இந்த நியூ மேப் கேம் பிளேயில். ஸோ அதில் வரப்போகிற விஷயங்களில் பண்ணி காட்டியிருப்போம். ஸோ கைஸ், என்ன சொல்கிறது? ஸோ நான் வந்து நியூ கேரக்டர் வந்து எதிர்பார்த்தேன். சொல்லப்போனால் நான் அது வந்து வாட்ச்மேன் தான் நியூ கேரக்டர் போல். ஸோ அது வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் நினச்சேன். பட்டு நியூ கேரக்டர்னு ஒன்று இருந்திருக்கு, அது வந்து வரலை. அது இன்னும் அண்டர் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நியூ கேரக்டரோட ஒரு ஃபஸ்ட் லுக் தான் இது. ஸோ அந்த கேரக்டர் எப்படி இருக்கும்ன்றதை காட்டியிருக்காங்க. ஸோ இந்த கேரக்டர் உள்ளே இருக்குது அப்படின்னு நினச்சி தான் ரொம்ப ஆசையாக வந்து பார்த்தேன். பட் இங்கே டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்னில் சில ஆடியோ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அதில் வந்து ரேட் ஆஃப் ஃபயர் அண்ட் கொஞ்சம் விஷயங்கள்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் அதை பாருங்கள் டிஃப்ரென்சேஷனை. ஃபஸ்ட்டு போக்கிபைன் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்தவங்களுக்கு தெரியாது. ஸோ முன்னாலாம் போக்கிபைன்லாம் சர்ன்னு சொல்லுவோம், இப்போ வந்து அந்த டிஃப்ரெண்டேஷன் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ பழையபடி ஆக்கிட்டாங்க போக்கிபைனை. ஸோ மற்ற கன்னும் அந்த சவுண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு அந்த சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம முக்கியமான டாபிக்குள்ளே வந்துடலாம். ஸோ அதுதான் வந்து ஜெட் பேக்ஸ். வந்து இனிமேல் ஃபார்லைட்டில் ஜெட் பேக்குன்ற ஒரு விஷயமே கிடையாது கைஸ். ஆமாம், அது வந்து மேகிக்கு மட்டும்தான் இனிமேல் ஜெட் பேக்கு. ஸோ வந்து மற்ற கேரக்டர்ஸ்க்கு ஜெட் பேக்கே கிடையாது. ஸோ சில கேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஜெட் பேக்ஸ் வந்து ஃபார்வர்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஸோ முன்னாடி போகிற மாதிரி. அந்த ஜெட் பேக் வந்து இப்போதைக்கு தான், ஸோ அதுக்குன்னு ஏதாவது ஒரு டாக்டிக்கல் ஸ்கில் ரெடி பண்ணிட்டாங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு, ஐ மீன் ஜெட் பேக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு புது டாக்டிக்கல் ஸ்கில்லை ஆட் பண்ணிவிடுவாங்களாம். ஸோ வந்து இப்போ மேகி மட்டும்தான் ஜெட் பேக். ஸோ வந்து இதனாலே எப்படி சொல்கிறது, எல்லா கிரியேட்டர்ஸ்க்கும் வந்து பிடிக்கவே இல்லை இந்த அப்டேட்டு. பிகாஸ் முக்கியமான ஒரு விஷயமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த கேமோட முக்கியமான விஷயமே ஜெட் பேக் தான். ஸோ அதுவே ரிமூவ் பண்ணிட்டாங்கன்றப்போ இந்த கேமை வந்து எப்படி ப்ளே பண்ணுவாங்க? ஸோ நான் வந்து இன்றைக்கி காலைல லைவ் 3 மணிக்கு வந்திருப்பேன். ஸோ அப்படியே காலைல. ஸோ அந்த லைவில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கை ஆட்டோமேட்டிக்காக கைஸ் என் ஜெட் பேக் எங்கே கண்ட்ரோல்ஸ் இருக்குமோ அங்கே தான் கட்ட வரலாம் போய் அமுக்குது எனக்கு. ஸோ அதை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஜெட் பேக்கை. ஸோ இதனாலேயே நிறைய பேர் வந்து கேம் அன்இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க அப்படி இப்படின்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ப்ரோ ஜெட் பேக் இல்லை, இதில் என்னலாம் ப்ரோ, நான் கேம்கே வந்தேன், இப்போ நான் கேமே அன்இன்ஸ்டால் பண்ண போகிறோம் ப்ரோ அப்படின்னு சொல்லிகிட்டே சில பேர் இருக்கீங்க. ஸோ இன்னும் சில பேர் வந்து நம்பிக்கையோடு இருக்கீங்க ஜெட் பேக் திருப்பி கொண்டு வந்துருவாங்கன்னு. ஸோ வந்து ஜெட் பேக் கொண்டு வருவாங்களா இல்லையான்றது தெரியல. ஸோ கிரியேட்டர்ஸ்லாம் இதே மாதிரி கொஞ்சம் ஜெட் பேக் வேணும் ஜெட் பேக் வேணும்னு சொல்லி கொஞ்சம் போராட்டம் மாதிரி பண்ணானுங்கன்னா கண்டிப்பாக ஜெட் பேக்கு கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆனால் கேம் ஒரு மாதிரியாக இருக்குது கைஸ் ஜெட் பேக்கே இல்லாமல். உண்மையிலே எனக்கே கொஞ்சம் பிடிக்கவே இல்லை. அட்வான்ஸ் சர்வர் வந்து நான் வந்து ரொம்ப விரும்பி ப்ளே பண்ணுவேன், இப்போ எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல அட்வான்ஸ் சர்வர். ஆனால் ஜெட் பேக்கே இல்லாததுனால. அதுக்கப்புறம் மேப் பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்த்த மாதிரியே இல்லை. ஃபுல்லாக இந்த எபெக்ஸ் லெஜெண்டையும் அதுக்கப்புறம் வந்து ஃபோர்ட்நைட்டையும் ஹைப்ரிட் பண்ண மாதிரி இருக்குது மேப்பு. சார் என்ன போகோ கேம் வந்து பேட் ஆகிட்டே இருக்குது, என்ன சொல்கிறது? ஸோ இந்த கேமோட முக்கியமான ஐக்கானே ஜெட் பேக் தான், அதுவே ரிமூவ் பண்ண விட்டது. ஸோ வந்து சொல்கிறது பார்த்தேன், என்னென்னா வந்து சில பிளேயர்ஸ் வந்து ரிக்வஸ்ட் கொடுக்குறாங்களாம் எல்லாம் ஜெட் பேக் ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லி, அதனால் ரிமூவ் பண்ணிட்டேன்னு சொல்கிறானுங்க. ஸோ வந்து அவங்க நியூவாக வந்த பிளேயராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஆனால் புதுசாக வந்தவங்க இந்த ஜெட் பேக்கு அடாப்ட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அது வந்து அவங்களுக்கு அடாப்ட் பண்ண முடியாமல் இருந்திருக்கலாம். ஸோ அதனால் கொஞ்சம் சொல்லியிருக்கலாம் ஜெட் பேக் ரிமூவ் பண்ணுங்கன்னு. இவங்களும் பட்டன் ரிமூவ் பண்ணிட்டாங்க போல், ஏன்னா பண்ண போகிறீங்களே தெரில. ஸோ வந்து கேம் வந்து அப்படியே ட்ராப் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ ஸ்கில்ஸில் நிறைய ஸ்கில்லு தேவையில்லாமல் கையை வச்சிட்டாங்க. 2023 இந்த கேமே நல்லா இருக்குது கைஸ், அது அப்படியே இருந்தாலே போதும்னு இருக்குது. ஏன்டா இப்படி பண்ணி வச்சுருக்கீங்கன்ற மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ இந்த 2020-24 இந்த ஃபார்லைட் 84 வந்து
எனக்கு தெரியல எப்படி நல்லா போகுமா எப்படின்னு. ஸோ அடுத்த அப்டேட்டில் உங்கள் ஜெட் பேக் கொண்டு வந்துட்டாங்கன்னா கேம் நல்லா போகும் தான் நினைக்கிறேன். அப்படி இல்லைனா எனக்கு என்னன்னு தெரியல என்ன நடக்கும்னு. நான் ஒன்றும் ஜோசியக்காரன் இல்லை ஃப்யூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஜெட் பேக் இல்லாமல் ப்ளே பண்ணும்போது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. ஓப்பன்லேருந்து அடிக்கும்போது கொஞ்சம் டக்குன்னு போய் கவர் எடுக்க முடியல. அப்படியே அடி வாங்கினே ஓட வேண்டியதாக இருக்குது. டக்குன் ஜிப்ளைன் புஷ் தான் எஸ்கேப் ஆகணும், வேறு வழியே இல்லை. லேட்டி ஏதோ செவ்வறு பின்னாடி போய் மறையணும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் கேம் மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் நம்ம அப்படி தான் இந்த பப்ஜி ஃப்ரீ ஃபயர்லாம் சுட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஏதோ மரத்துக்கு நிறையா இல்லை எங்கேயாவது போய் நம்ம கவர் எடுத்துருவோம். ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. சுரேஷ் ஒன்று சொல்ல போனால் எனக்கே ஜெட் பேக் வந்து அவ்வளோ எப்படி யூஸ் பண்ண தெரியாதுன்னு சொல்ல மாட்டேன். யூஸ் பண்ணுவேன், ஆனால் ரொம்ப ப்ரோவாலாம் யூஸ் பண்ண மாட்டேன் நான். ஸோ எனக்கே ஜெட் பேக் இல்லாதப்போ ஒரு மாதிரி இருக்குன்னா இந்த ஜெட் பேக் தான் நம்பி இந்த ப்ரோவாக அல்டிமேட்டாக ப்ளே பண்ணுறவங்கலாம் யோசிச்சு பாருங்கள் அவனுக்கு நிலைமையை. திருப்பி ஜெட் பேக் இல்லாமல் ஒரு கேம் அவங்க ப்ளே பண்ணும்போது திருப்பி ஃபஸ்ட்லேருந்து நம்ம வந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது கேமு. ஸோ ஃபஸ்ட்லேருந்து என்ன தான் நீங்கள் லெவல் இதெல்லாம் இருந்தாலும் கேம் ப்ளே பண்ணுறது திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து புது கேம் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்றத கான்வர்சேஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த நியூ மேப் கேம் ப்ளே வந்து நம்ம ஒன் மணி ஆர்மி சேனலில் லைவ் விட்டுருக்கோம். ஸோ மறக்காமல் அதில் போய் பாருங்கள். ஸோ கைஸ் இனிமேல் நோ மோர் ஜெட் பேக்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஜெட் பேக் ஏதாவது வருதுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஸோ கைஸ் மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. சீ யூ இன் தி ஸ்டுடியோ. பை பை கைஸ்.